நம்மோட டே டு டே வாழ்க்கையே அதனோட சலிப்பே நம்மளை முன்னேற விடாமல் தடுக்கும். அது எப்படின்னு பார்க்கலாம். ஒரு உதாரணத்தோட, நீங்கள் ஒரு லெக்சரராக இருக்கீங்க, இல்லை ஒரு ப்ரொஃபஸராக இருக்கீங்க, இல்லை ஒரு டீச்சராக இருக்கீங்க. குரு அப்படிங்கிற ஒரு தன்மையில் இருந்தாலுமே உங்களையும் வாழ்க்கை வச்சு தான் செய்யும் இல்லையா? ஏன்னா எல்லா மனிதனும் கர்மாக்களோட பிறக்கிற மனிதர்கள் தான். காலையில் எழுந்த உடனே நீங்கள் வந்து ஒரு வாக்கிங் போகணுன்னு நினைக்கிறீங்க. அதுக்குள்ளே உங்களோட மனைவி நான் நேற்று சொன்ன காயை ஏன் வாங்கிட்டு வரலன்னு சொல்லி ஒரு குண்டை தூக்கி போடுறாங்க. அப்போ அதுக்கு நீங்கள் ஒரு சில காரணங்களை சொல்லிட்டு வெளியே நகர்றீங்க, வாக்கிங் போயிட்டு வந்துடுறீங்க. நேற்று நீங்கள் உங்கள் குழந்தைகிட்ட ஏதாவது உனக்கு வந்து லெசனில் சந்தேகம் இருந்தால் கேளுன்னு 1008 தர சொல்கிறீங்க. அவன் இல்லை இல்லைன்னு அவன் மொபைலில் ஏதோ பார்த்துட்டு இருந்துட்டு இன்றைக்கி உங்ககிட்ட அந்த ஆன்சர் கேட்குறான், விளக்கம் கேட்குறான். இப்போ உங்களுக்கு இன்னும் ஒன் ஹவர் தான் இருக்குது. அதுக்குள்ளே உங்களோட வேலையை முடித்து நீங்கள் சாப்பிட்டு கிளம்பணும். அப்போ நீ சாயந்தரம் பார்த்துக்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலான்னு நீங்கள் சொல்கிறீங்க. உங்கள் மனைவி உடனே தன்னோட பிள்ளைக்கு சப்பக்கட்டு கட்டி, நீங்கள் இதை சொல்லி கொடுக்காமல் என்ன பண்ணுறீங்க, நீங்களாம் ஒரு ப்ரொஃபஸராக டீச்சராக லெக்சரரான்னு அவங்க ஒரு லெக்சரர் அடிக்கும்போது அதை நீங்கள் ஒரு கட்டுப்பட்டு அந்த குழந்தைக்கு ஒரு கஷ்டத்தோடு தான் அந்த லெசனை நீங்கள் அதை சொல்லித்தரீங்க. நீங்கள் உங்கள் தெய்வ வழிபாட்டை முடிச்சுக்கிட்டு சாப்பிட்டுட்டு நீங்கள் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணும்போது உங்களோட ட்ரெஸ் மட்டும் அவங்க அயன் பண்ண கொடுத்துருக்க மாட்டாங்க. இல்லை உங்களுக்கு அன்னைக்கு போடக்கூடிய ட்ரெஸ் அயன் பண்ணாமல் இருக்குது, அதெல்லாம் கூட நீங்கள் ஒரு சட்டை பண்ணாமல் அந்த சட்டையை எடுத்து போட்டுட்டு போகிறீங்க. அங்கே போனால் உங்களோட ஸ்கூட்டரில் நீங்கள் எந்த இடத்துல வந்து இப்போ அங்கே சிக்னலில் நின்று ரொம்ப கசங்கி கஷ்டப்பட்டு போய் கரெக்டாக 9 மணிக்கு ரீச் ஆகிடுறீங்க. போனோன்னு உங்களோட சக அந்த ஸ்டாஃபுங்களோட பல அக்கப்போர் அதெல்லாம் நடந்து கிளாஸுக்கு போய் கிளாஸ் எடுத்து நீங்கள் டீச் பண்ணுறதுக்கு ஒரு லெசனை நீங்கள் அதை பைஹார்ட் பண்ணிட்டு போயிருப்பீங்க. அங்கே போனால் நீங்கள் வேறு ஒரு லெசன் வேறு ஒரு கிளாஸ்க்கு எடுக்கிற மாதிரியான சூழ்நிலை கூட. அப்படி வந்து காலம் உங்களுக்கு செக் வைக்கும். நீங்கள் மத்தியானம் என்ன சாப்பிட்றீங்க அப்படிங்கிறது கூட ஒரு மிஷின்தனமாக அதை நீங்கள் சாப்பிட்டுட்டு சாயந்தரம் திருப்பியும் அடித்து பிடிச்சி உங்களுக்கு ஏதாவது கொஞ்சம் லேட்டாக உங்களோட குழந்தைகளுக்கு நீங்கள் கிளாஸ் எடுக்கணும், கொஞ்சம் ஓவர் டைம் எடுக்கணும்னா அதையும் எடுத்துகிட்டு வீடு வந்து உஷாப்பாடான்னு உட்காரும்போது இன்றைக்கின்னு உங்களுக்கு அந்த டிவியில் உங்களுக்கு பிடித்த பழைய படம் ஒன்று ஓடிக்கிட்டுருக்கு, அதை பார்க்கணுன்னு ரொம்ப நாளாக நினச்சிங்க. இப்போ உட்காந்து அந்த திரைக்கு முன்னாடி ரொம்ப ஒரு பாவமாக ஒரு இன்ட்ரெஸ்டாக அதை பார்க்க நீங்கள் நினைக்கிறீங்க, உட்காடுறீங்க, ஆர்வம் காட்டுறீங்க. அப்போ உங்கள் மனைவி உங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்தை அவங்க பேசுகிறாங்க. அது உங்களோட நட்பை பற்றி இருக்கலாம், இல்லை உங்களோட உறவை பற்றி இருக்கலாம், இல்லை உங்கள் வீட்டு நெய்பரை பற்றியே இருக்கலாம். அதாவது இது உங்களுக்கு கேட்டு கேட்டு சலிப்பு தரக்கூடிய விஷயமாக இது இருக்குது. அதை வந்து அவங்க திரும்ப அந்த புராணத்தை பாடுறாங்க. அப்போ உங்களுக்கு அந்த டிவியில் அவன் திருப்பி டெலிகாஸ்ட் பண்ண மாட்டான், அந்த சீன் போனது தான். இப்போ உங்கள் துணை பேசுகிற அந்த விஷயத்தை அதாவது முகத்தை சுளிக்காமல் அதை கேட்டுக்கிறீங்க. என்ன அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா வம்பா போயிடும்ல. படத்தை மறந்துட்டு உங்களோட துணையோட அந்த ஆர்கியூமெண்ட்டுக்கு கரெக்டாக நீங்கள் அதை சொல்யூஷனும் கொடுத்து அதெல்லாம் இது பண்ணி போகும் பொழுது உடனே அடுத்தடுத்த டைம் வந்துடுறது, சாப்பிட்றது, கொஞ்சம் நாளைக்கான ஹோம்ஒர்க் நீங்கள் பண்ணுற இதெல்லாம் பண்ணும் பொழுது 10 மணி ஆயிரும் தூங்கிடுறீங்க. அடுத்த நாள் அதே போல் இப்படி செய்கிறது உங்களுக்கு மிகப்பெரிய சலிப்பை தருது இல்லையா? இதை தான் நாம் ரொம்ப பெருசாக நினைக்காம இதெல்லாம் வந்து ஒரு ஜுஜுபி அப்படிங்கிற மாதிரி தினமுமே நாம் பல்லு தேய்க்கிற மாதிரி, குளிக்கிற மாதிரி, சாப்பிட்ற மாதிரி அப்படின்னு உங்களோட இந்த அன்றாட ஆஃபீஸ் நிகழ்வுகளை நீங்கள் அப்படி கொண்டுட்டு போய்க்கணும். தனிப்பட்ட முறையில் நீங்கள் ஒரு இலக்கு வச்சுக்கணும். ஏன்னா அன்றாட வாழ்க்கையே உங்களோட இலக்காக வச்சுக்கக்கூடாது. இலக்குங்கிறத எதை வைக்கணும் அப்படின்னு கேட்குறீங்களா? உங்கள் மனசோட கற்பனை வளத்தை பொறுத்தது. நீங்கள் அடுத்த வாரம் உங்களுக்கு பிடித்த நடிகரோட சினிமாவுக்கு போகலாங்கிறது கூட இலக்காக இருக்கலாம். இல்லை சிறு பிள்ளையில் உங்களோட ஊர்லேயே ரொம்ப பெரிய
குடும்பமான அவங்கள போல் ஒரு வீடு கட்டணும் அப்படிங்கிற ஒரு சிறு பிள்ளையிலேருந்து அது ஒரு ஆசைங்கிறது, அது ஒரு இலக்காக இருக்கலாம். இந்த மாதிரி ஒரு வெளிநாட்டுக்கு நாம் போய் வரணும் அப்படிங்கிறது அது ஒரு இலக்காக இருக்கலாம். நீங்கள் ஒவ்வொன்றும் இலக்குகள் வைக்கும் பொழுது அன்றாட வாழ்க்கை, சலிப்பு தட்டக்கூடாத அன்றாட வாழ்க்கைன்னு நீங்கள் சின்ன சின்ன இலக்குகளை வச்சு பழகுங்க. அந்த இலக்குகளை அடைஞ்சதுக்கப்புறம் அப்புறம் கொஞ்சம் பெரிய பெரிய இலக்குகள் கூட வைக்கும் பொழுது அன்றாட வாழ்க்கை உங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையை தோணாது. அது சூரியன் போல் தினமும் உதிக்கும், கொஞ்சம் அந்த பிறை போல் வளரும் தேயும். அது நம்மளோட இந்த கர்மா முடியும் வரையிலும், வாழ்க்கை முடிகிற வரையிலும் அன்றாட வாழ்க்கைங்கிறது இருந்துக்கிட்டு தான் இருக்கும்.